இன்னல்கள் பலவாய் சூழ்ந்திட்ட வேளையில் இன்புறு மொழியால் என்னையும் தேற்றியே இன்பகரம் கொண்டு நடத்தினீ இன்பரும் மொழியால் என்னையும் தேற்றியே இன்பகரம் கொண்டு நடத்தினீர் மன்னாவும் தயே என்னில் பெரிதல்லோ என்னரும் துணையானீரே மன்னாவும் தயே என்னில் பெரிதல்லோ என்னரும் துணையானீரே மறவேன் உன்னை நான் என்றுரை செய்தவா மாறாவும் அன்பால் நடத்தும் நடத்தும் இந்தவனாந்தர பாதையிலே இன்னல்கள் பலவா சுழ்ந்திட்ட வேளையில் இந்தவனாந்தர பாதையிலே இன்னல்கள் பலவா சுழ்ந்திட்ட வேளையில் இன்பரும் மொழியா என்னை தேற்றியே இன்பகரம் கொண்டு நடத்தினீ இன்பரும் மொழியா என்னை தேற்றியே இன்பகரம் கொண்டு நடத்தினீ மன்னாவும் தயே என்று பெரிதல்லோ என்னரும் என்னும் துணையானீரே ஆறாம் அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 6 அதிகாரம் 23 வசனம். Deuteronomy chapter 6:23. தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களை அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இங்கிலீஷ்ல கொஞ்சம் இனிமையா இது இருக்கு. He brought us out that he might bring us in. அப்படின் அவர் நம்மை வெளியே கொண்டு வந்த காரணம் நம்மை உள்ள கொண்டு போகும்படியாக. அப்போ நாம் இங்கே வந்த காரணம் நம் பாதி பயணம் முடித்து விட்டோம். The reason we have come here, we have already completed half of our journey. எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததே நம்மை உள்ளே கொண்டு போக முடிய கானானுக்குள் கொண்டு போக முடியாகாதான் என்று அதுவே ப்ரூஃப் அத்தாட்சியா இருக்கு. And that itself is proof that the very reason God brought us out of Egypt is to bring us into Canaan. பாதின்படியே ஆண்டவர் நமக்கும் நம்மோடு முயற்சி நம்மோடு அவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். And according to that God is striving with us and is talking to us. இன்றைக்கு இப்பொழுது அந்த சரணத்தில் பாடினது போல இன்புறு மொழியால் என்னையும் தேற்றி இன்ப கரம் கொண்டு இந்த வனாந்திர பாதையில் என்னை நடத்தினார். As we sang in the hymn that with sweet words he talked to us and with loving hands he brought us and he is leading us in this wilderness journey. உம்முடைய தயை பெரிதல்லோ. Your kindness is great, O Lord. நாம் இரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து right from the day of our salvation இதுவரைக்கும்
till now. இந்த வனாந்தர பாதையில் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். In the paths of wilderness God has led us. உண்மையான நடத்துபக்காரராய் இருந்தார். And he was a very genuine leader. இதுவரைக்கும் நம்மை அவர் கைவிடவில்லை. Hitherto he has not left us. அதற்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவே நன்றி அப்பா நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே அவருக்கு எரிச்சல் உண்டாகத்தக்கதாக இந்த வனாந்தர பாதையில் அவர் ஒரு தப்பும் பண்ணனதில்லை ஆனால் அவருக்கு எரிச்சல் உண்டாகக்கூடிய விதத்தில் நாம் நிறைய தப்பு பண்ணி இருக்கிறோம் and we are doing so many mistakes and faults so that we might irritate him and make him anger but he did not do anything wrong but we from our part are just making him angry போ தேவன் சீஷர்களை திட்டி இருக்கிறார் and indeed the lord rebuked his disciples அற்ப விசுவாசிகளே and O ye of little faith எந்த மட்டும் நான் உங்களை இப்படி தாங்குவேன் how much I would bear you அவர் இப்படி எல்லாம் திட்டி இருக்கிறார் and he rebuked in so much so in way நம்ம ஆண்டவர் திட்டி இருக்கிறாரா உங்களை திட்டி இருக்கிறார் ஆண்டவர் have god rebuked you or scolded you சமீபத்தில் ஒரு நம்ம சபைக்கு வந்து கொண்டு இருக்கிற ஒரு புதிய ஆத்மா சொன்னார் ஆண்டவர் என்னை திட்டுற மாதிரி பேசினார் ஏன் ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறேன் And recently one believer he came and said God spoke to me in such a way that he scolded me why have you not taken waters of baptism அவர் குடும்ப நிலவரத்தை யோசிச்சிட்டு இருந்தார் நான் ஞானசடத்த குடும்பம் ரட்சிக்கப்படல எப்படி நான் பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் அப்படி தயங்கிட்டு இருந்தார் ஆண்டவர் சொன்னார் ஏன் இவ்வளவு நாள் எடுக்கலாம் திட்டினாராம் And he was just thinking about the situation of his family, their children, because they were not saved. How would I go with them? So because of this, he was delaying. But however, God scolded him saying, why have you not taken the waters of baptism? Israel ஜனங்களை ஆண்டவர் கடிந்து கொண்டது போல. As God rebuked the children of Israel. ஆனாலும் கைவிடாமல் இருக்கிறார் but however he is not still forsaking us இன்றைக்கு கூட நம் மத்தியில் அவர் வந்திருக்கிறார் நம்மை நடத்த நம்மை கையை பிடித்து வருகிற வாரத்தில் நம்மை நடத்த அவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார் even today he has come here in our midst so that he might hold on to our hands and lead us in the coming week வாரம் வாரம் தப்பு பண்றோம் ஆனாலும் இந்த வாரத்தில் இன்னைக்கு அபிஷேகத்தை கொடுத்து வருகிற வாரத்தில் தப்பு பண்ணாம நடத்தும்படி அவர் முயற்சி செய்த ரெடியா இருக்கிறார் week on week every week we commit mistakes and sin against him but however he is faithful enough and every week he is coming us to strengthen us and anoint us so that he might lead us in the coming week ஒரு சிலந்தி பூச்சியினுடைய ஒரு மேன்மையான அம்சம் தான் அதனுடைய விடாமுயற்சி and the greatest aspect of the spider is its perseverance அதனுடைய அந்த வலையை அதை எடுத்து போட்டால் மறுபடியும் அந்த வலையை பின்னும் if it try to destroy its web once again it will spring up its web adu pole than devanudaiya vidamuyarchiyai nam paaraata vendum so also we need to appreciate the perseverance of our god ethana mura thappu pannirukrom aanalum innikku kaathirukkottathukku avar vandirukkar how many times we have committed mistakes but however he has brought us to the starry meeting marubadiyai nirappa avar vandirukkar and he has come here to fill us idellam unarndu nam adhigama avarku munba நாம் தாழ்த்த வேண்டும் and understanding all this we should humble ourselves more before him இந்த வாரத்தில் அவரை கேட்காமல் சில காரியங்களை செய்திருக்கிறோம் and in this week without asking his permission we have done so many things இது இந்த வாரத்தில் சில காரியங்களை பிடிவாதமாக அவருடைய சித்தம் இல்லையோ இருக்கறதோ என்று கண்டுபிடிக்காம நம்ம நடப்பிக்கணும்னு சொல்லி பிடிவாதமா சில காரியங்களை சாதித்து விட்டோம் and we have already accomplished all the things that whether he likes it or not by our attempts
and we have somehow completed all our things by our stubbornness appo சில காரியங்கள் வார்த்தைகள் நம்மை பற்றி நாம் மெச்சி பேசி பெருமையாய் பேசி அவரை கோபப்படுத்தி இருக்கிறோம் sometimes we try to boast ourselves and we speak of great things and we have done committed mistake இந்த வாரத்தில் சில பிரச்சனைகளை தவிர்க்கும்படியாக வசதிக்காக சில பொய்களையும் சொல்லி இருக்கிறோம் even this week to escape some of the problems to escape out of this we have already told lies ஒரு பரிசுத்தவான் பேசக்கூடாத சில வார்த்தைகளை கோபப்பட்டு நாம் பேசி இருக்கிறோம் And we have already spoke words wherein a saint of God should never speak such words in anger கர்த்தர் இவைகள் எல்லாவற்றையும் மன்னிக்க வேண்டும் God should forgive all these things கர்த்தர் இந்த நேரத்தில் அவர் நம்மை நடத்த விரும்புகிறார் even this time God is desirous to lead us அவர் நம்மை நடத்துகிறது முன்னாடி ஒரு ஆளை போலல நமக்குள் வந்து அவர் நம்மை நடத்த விரும்புகிறார் and he is not as though he is going before us but he comes into us and he tries to lead us பரிசுத்த தேவன் நமக்குள் அவருடைய பரிசுத்த வல்லமையை தந்து நம்மை நடத்த வேண்டும் என்றால் அதற்கேற்ற ஒரு சுத்திகரிப்பு வேண்டும் if the holy God if at all he has to come into us and he has to lead us then we need to have such a sanctification and a cleansing in our lives இந்த வாரத்தில் பல தவறு செய்தவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் all those who committed many mistakes in this week lift up your hands கர்த்தர் நம் எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் god should forgive each and every one of us கர்த்தர் நம்மை மறுபடியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் god should once again accept us அவருடைய இரத்தம் நம் எல்லாரையும் சுத்திகரிக்க வேண்டும் once again his blood should cleanse us இந்த வருகிற வாரத்திலும் கர்த்தர் இந்த வனாந்திர பாதையில் நம்மை நடத்த வேண்டும் even in the coming week the lord should lead us in this wilderness journey அதற்கேற்ற புதிய அபிஷேகத்தை இப்பொழுது கர்த்தர் நமக்கு தர வேண்டும் god should give us a new anointing appropriate to that நம்மையும் அவரையும் பிரிக்கிற நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் நம்மை விட்டு இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் அகன்று போக வேண்டும் and all our sins that tries to separate us from god let it be removed in the name of jesus இயேசுவோடு கர்த்தரோடு இணைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாய் இருப்பான் he that is joined along with the lord he is in one spirit நாம் எல்லாரும் ஒரே ஆவியாய் கர்த்தரோடு சேர வேண்டும் we all should be joined along with the lord with one spirit அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் praise god for that ஸ்தோத்திரம் அப்பா எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே அப்பா அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்ர 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 ஸ்தோத்ரம் இயேசுப்பா கழுவும் ஆண்டவரே இரத்தத்தினால் கழுவும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் சுத்திகரியும் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம் ரோமர் 15:13 let's read romans 15:13 பரிசுத்தாவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise the Lord போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் விசுவாச ஜீவியத்தை பற்றி நம்மோடு பேசினார் Last Sunday God spoke to us about the life of faith இந்த விசுவாச ஜீவியம் ரொம்ப சந்தோஷமான ஜீவியம் பரவசமான ஒரு ஜீவியம் This life of faith is full of joy and full of ecstasy. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு இது பெரிய பாரமான ஒரு வாழ்க்கை. And all those who do not have this faith, this life will be burdensome. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஏழை ஐயா அவருக்கு வேலை இல்ல. அவர் என்கிட்ட வந்து ஐயா நான் விசுவாச ஜீவியம் செய்கிறேன் அப்படினு சொன்னார். Few years ago an old believer he did not have any job but however he came and said unto me sir I am living a life of faith and artha enna theriyuma do you know what is the reason konja help pannunga adha artham the meaning is please help me adunudaya avar sonna vidathile na viswasa jeevan seiren sollumbode ena konja kaasu kudunga nu artham the way that he says saying that I am leading a life of faith the meaning is that give me some money adu purinjittu nanum konja help pannu and understanding that I also helped him ana unmiyana viswasa jeevam seiravanga apdi sollave maatanga but however all people who lead a true life of faith they will not say like this viswasa jeevathukku kaiye neeta avasyam illa in the life of faith there is no need of stretching out a hand appo
பழையர் பாட்டு காலத்துல In the Old Testament period இஸ்ரவேல் தேசத்துல பெரிய பஞ்சம் உண்டாயிற்று In the land of Israel there was a great famine அந்த பெரிய பஞ்சத்து நிமித்தம் கழுதை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சான் கழுதை காசு கொடுத்து கழுதை தலை எல்லாம் வாங்க ஆரம்பிச்சான் And because of that great famine many people they ate the head of an ass அது கூட காசுக்கு விற்று மார்க்கெட்ல வாங்குனாங்க And even they bought that head of an ass with money அப்போ எலிசா ஜெபிச்சார் Then Elisha prayed அப்போ ஆண்டவர் சொன்ன பேசினார் Then the Lord spoke to him எலிசா ராஜா கிட்ட சொன்னார் நாளைக்கு இந்த நேரத்துல உங்களுக்கு கோதுமை வார் கோதுமை இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு மார்க்கெட்ல விற்கப்படும் அப்படின்னு சொன்னார் And he said tomorrow at this time in the market the wheat and the barley it will be sold in such and such price அப்போ அந்த ராஜா வயசானவர் ஒருத்தர் தோள்ல சாஞ்சிட்டு இருப்பார் And this king he was very old and he would lean on another person அந்த தோள்ல சாஞ்சிட்டு இருக்கிற அந்த மனுஷன் இந்த வார்த்தையை எலிசா சொன்னப்ப கேட்டு தேசத்துல பஞ்சம் இருக்கு இன்னைக்கு விதைச்சா கூட நாளைக்கு எப்படி அறுக்க முடியும் என்று கேட்டார் And he hearing this words of Elisha he said there is a great famine in the land even now today if we sow the seed then we cannot reap it tomorrow தேசத்துல எங்கயுமே பயிர் இல்ல நாளைக்கு இந்த நேரத்துல வாறு கோதுமை கிடைக்கும் சொன்னா என்னங்க அர்த்தம் And there is no seed or anything whatsoever in the land then what is the meaning that you say that we will have wheat and barley tomorrow தீர்க்கதரிசி என்று சொன்னால் தூர பார்வை உள்ளவர் அதான் தீர்க்கதரிசி when we say of prophet he is a person who has that long sightedness அப்ப அந்த தீர்க்கதரிசி நாளைய தினத்தை பற்றி ஒரு தரிசனத்தோடு பேசும்போது இந்த மனுஷன் வாயை திறக்க கூடாது And so if a prophet he has the vision of tomorrow and this person he is not supposed to open his mouth ana ivaru periya gnani madri innikku vedacha naalikku eppadi velaiyum appdi kekkara but however he appeared to him to be wise and say even though if we sow today we cannot reap tomorrow appo anda deerghadarshi elisa sonnaru நாளைக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க நீ அதை பாப்ப நீ சாப்பிட மாட்டேன் And then the prophet Elisha said tomorrow everyone will eat this wheat and barley but all can eat but you will not eat but you can see it அதே மாதிரி அடுத்த நாள் எல்லாரும் ஓடி போனாங்க பக்கத்து ஊர்ல நிறைய ஃப்ரீயா இருக்கு அது அந்த நியூஸ் கிடைச்சனா எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது இந்த மனுஷனை மேல மிதிச்சிட்டு ஓடிட்டாங்க இவர் செத்துட்டார் And that same thing happened the next day in one place there was so much abundance of wheat and barley free of cost and everyone they were running to gather it and as they were running this person was stamped and he died இதிலிருந்து நாம் படிக்கிற பாடம் என்ன தெரியுமா So from this what is the lesson that we have learned விசுவாச ஜீவியம் சொன்னா மூளையே யூஸ் பண்ண கூடாது When we say a life of faith we should not use our brains விசுவாச ஜீவியம் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிற பொய்யே போல தோன்றுகிற ஒரு காரியத்தை மூளையை யூஸ் பண்ணாம அப்படியே நம்பணும் அதான் விசுவாச ஜீவி And when we say life of faith it is said something that when something said about by God even though it appears as a lie without using our brains we should accept it and believe it as it is விசுவாச வீரர்களுக்கு விசுவாசிப்பது ரொம்ப எக்ஸைட்டிங் இருக்கும் அது ஒரு விசுவாசிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இப்படிதான் எங்க வாழ்க்கை இருக்கணும் இதுதான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குன்னு சொல்லணும் விசுவாசம் இல்லாதவருக்கு விசுவாசின்னு சொல்லுவதே ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக் நெஞ்சுக்கு வலியா இருக்கும் For the heroes of faith every opportunity that they have they will it will be exciting for them to live a life of faith this is the way that we have to live a life of faith and they will be very excited and they will rejoice but however people who do not have this faith it will be very sorrowful and it will appear as though very burden to them Yesu evlavu nallavar evlavu periyavar எத்தனை அதிசயங்களை செய்கிறவர் என்று ஆண்டவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறது தான் விசுவாச ஜீவியம் And life of faith is something that we give opportunity and chances to God understanding how great he is and how great he could perform all the miracles and all the wonders நான் சொன்னேனே ஒரு ஐயா நான் விசுவாச ஜீவியம் செய்கிறேன் ஐயா பாஸ்டர் அப்படினு சொன்னாரு அவர் ஒரு நாள் சிக் ஆயிட்டார் And as I said a person he said I'm leading a life of faith one day he was sick appa avare paaka pona then I went to see him avar enna sonna theriyuma do you know what he said yerkanave viswasa jeeviyam idu vera sick aitam appdinar already I'm living a life of faith but now on top of it I'm sick now
அப்ப என்ன அர்த்தம் விசுவாச ஜீவன் சொல்ல அவ்வளவு சலிப்பான ஒரு வாழ்க்கை ஏற்கனவே விசுவாச ஜீவி அது அர்த்தம் எனக்கு காசு இல்ல இது வேற இந்த வியாதி வேற என்ன பண்றது It is something that he is frustrated and saying, already I'm living a life of faith. The meaning is that he doesn't have money. On top of it, he is sick and he is very much grieved about that. விசுவாசத்தின் விளக்கம் தெரியாதவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். And people who do not know the explanation of faith, they will speak like this. விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தான் தேவன் மேல் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். And all those who have this life of faith, they will be very joyful and rejoicing in the Lord when they have nothing in them. ஏற்கனவே இது சொல்லிருப்பேன் உங்ககிட்ட. I think I've already have said this. Pastor SB Ernest, அவர்களுக்கு நிறைய heart attack வந்திருக்கு. And our beloved Pastor SB Ernest, he had so many heart attacks. நான் பொதுவா 3 heart attack னா ஆல் அவுட். Generally, if a person has 3 times of heart attack, he will die. Pastor ke epdi 5 heart attack vandru. But however, a pastor had more than 5. France desathil heart attack vandu avar all out apdi or heart attack vandiruchu. And while he was serving at France, he had an heart attack and everyone thought he is already dead. Appo adiyar lende phone pannirukanga France ku adakaradana time kandupidikiradhu. And then from Adia Fethum they called to France as all preparing for all the funeral service phone பண்ணும்போது அவங்க சொன்னாங்க அவர் எழும்பி முடி வெட்ட போயிருக்கார் அப்படி சொன்னாங்க And as they called him to France, then they said, pastor has already got up and he has gone to crop his hair அடையார்ல இருக்கும்போது ஒரு தடவை நெஞ்ச பிடிச்சு ரூம் ஃபுல்லா சுத்திட்டு இருந்தார் And while he was in Adyar, he just hold on to his breast and he was just circling around the room. Apo Madurai Center Pastor, Pastor John Paul avargal avara gavanichittu irundha. Avarum kooda odite thola pidichu pastor 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 solli sutite irundhar. And Pastor Pastor John Paul was as a center pastor in Madurai, he was assisting then and he was just holding on to our pastor and said, Pastor, Pastor, please, please and he was just holding on to him. Thidirnu heart attack vandirukkira Pastor SB Ernest avargal mel abhishegam vandu அவர் கையெடுத்து பாஸ்டர் ஜான் பால் தலையில வச்சு என் மகனை நீ ஏன் பயப்படுகிறாய் அப்படின்னு And suddenly Pastor SB Ernest had a great anointing and he was filled with anointing and then he got up and he placed his hands upon Pastor John Paul and said my son why are you worrying about this அப்ப விசுவாச ஜீவியன் சொல்லும்போது அவ்வளவு அது ஒரு கௌரவமான ஜீவியம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அதிசயங்களை பார்க்கலாம் So a life of faith is something that is a respectable life and every day we can experience it. நம்முடைய முற்பிதாக்கள் இப்ப நமக்கு நிறைய வருமானம் காசு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் நிறைய கதை கதையா சொல்வாங்க. Nowadays the Lord has blessed us with so much of all things but our forefathers they used to share their experiences upon experience in their life. 7 நாளுக்கு ஒரு முறை தான் சாப்பாடே கிடைக்கும். 7 நாளுக்கு ஒரு வேளை they will have only one meal in 7 days appo bell adipaanga saapadu time la bell adipaanga enna adu training center ooliyakaranga nariya per irupaanga bell adipaanga lunch bell and in the training center they will ring the bell at the time of meal appo aagaram illana adikadhu so if there is no food they will not ring the bell yosu paarenga 7 naal pattiniya irupaanga ellarum didinu ting 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 mani adukku lunch bell nu solla maatanga joy bell nu solluvaanga na avlo sandosham avangalukku just imagine for 7 days they were starving and when the bell rings it is not a lunch bell but it is a bell of joy இப்போ ஆண்டவர் நம்ம நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறார் பட் நவ காட் ஹஸ் blessed us so much இப்போதான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பட் இட் இஸ் நவ வி ஷட் பீ வெரி கேர்ஃபுல் எல்லாவற்றையும் இல்லாதவர்களை போல பர்மிஷனோட தான் எல்லாம் செய்யணும் and we should do everything with permission as though we do not have anything அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் விசுவாச ஜீவியத்தை பற்றி பேசினார் so on sunday god spoke to us about the life of faith தேவன் நமக்கு கொடுக்கிற செய்தியில மூணு லெவல் இருக்கு மூணு லெவல் so in the message that god gives us there are 3 levels ஒன்று லிட்ரல் லெவல் எழுத்தின் பிரகாரமான ஒரு கட் ஒரு அடுக்கு and the one chamber or the level is the literal level அதுல தான் போன வாரம் தினத்தை செய்தி எடுத்தா இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்திர பயணம் அதுதான் அதை வச்சுதான் நம்ம வந்து அதை அதுதான் எழுத்தின் பிரகாரமான லெவல் and yesterday last week as we meditated the first level the literal level as is the journey of the Israelites in the wilderness இரண்டாவது ஆவிக்குரிய லெவல்
The secondly is the spiritual level. அதன் அர்த்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பயணம் செய்தார்களோ அதே போல சபை பயணம் செய்து கொண்டிருக்கிறது. So the meaning is as the children of Israel journeyed in the wilderness, so also the church is also journeying. மூன்றாவது application level. அது அவர் செயல்படுத்துகிறதான level. And the third is the application level. சபை இப்படி பயணத்தில் போய் கொண்டிருக்கிறது, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? So when the church is going in such a journey, so what am I supposed to do? அப்ப அதுதான் அந்த மூணாவது லெவல் தான் ரொம்ப முக்கியம். So the third level is very much important. ஞாயிற்றுக்கிழமை நாம கேக்குற செய்தி நம்ம வேலை செய்யற கிச்சன் வரைக்கும் வரணும், நம்முடைய ஆபீஸ் வரைக்கும் வரணும், ஸ்கூல்ல வரணும், காலேஜ்ல வரணும். நம்முடைய எங்கே நம்முடைய போராட்டம் இருக்கு, எங்கே நம்முடைய பிரச்சனை இருக்கு, எங்கே நம்முடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு, நம்ம ஒரு பிரசங்கம் அங்கே போகணும், அது வரைக்கும். அதுதான் வெற்றி வாழ்க்கை. So the Sunday morning service, it has to reach in the kitchen that we work in, the in our workplaces, in a place of education, so where all we have opportunity to apply it, and we should do it, and that is the victorious life. ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டருடைய பெர்மிஷனோட தான் நம்ம வாங்குறது விக்கிறது செய்யறது முடிவெடுக்கிறது அப்படின்னு ஆண்டர் சொன்ன பிறகு, அந்த வாரத்துல ஒரு காரியத்தை பிடிவாதமா நம்ம அதை நான் செஞ்சுதான் ஆகணும்னு நம்ம வந்து கடன் வாங்குறது, போட்டி போடுறது, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்காம அவசரப்படுறது, இதெல்லாம் தேவன் கொடுக்கிற செய்திக்கு விரோதமான செயல். உடனே அதை கேட்ட உடனே ஆண்டவரே உங்களுடைய சித்தமா இருந்தா நான் அதை வாங்கட்டும், இல்லைன்னா வேண்டாம் ஆண்டவரே, இப்படிதான் சொன்னா அதை அந்த அப்ளை பண்றோம் நம்முடைய வாழ்க்கையில். After having God said all this without permission we should not do so, but right throughout the week if we try to somehow purchase that thing because of our lust, somehow being stubborn to purchase it, and that is something that is we are doing contrary to the word of God. நீங்கள் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில் யூதேயாவில் சமாரியாவில் பூமியின் எல்லை எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த அர்த்தம் நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல பரிசுத்தாவியானவர் கேட்ட வார்த்தை கேட்ட ஜீவியம் செய்ய பாருங்க, பைபிள் எப்படியோ அதுபடிதான் நான் வாழுகிறேன் என்று சாட்சியா இருக்க ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். When it is said he shall be, when he receive the Holy Spirit he shall be witnesses unto me Judea, Jerusalem, Samaria and all the ends of the earth. The meaning is as we are being strengthened by the Spirit of God we should be witnesses wherever we go. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்கள், ரோமர் 15 அதிகாரம் 13 வசனம். பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு. Now so that hope might be increased by the power of the Spirit of God. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. பாருங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் டென்ஷனாலும் கவலையினாலும் அல்ல, சந்தோஷத்தினாலும் நம்பிக்கை இளைப்பாறுதல். And not with the tension and other things through faith, but with joy and peace in believing. அப்ப எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு. So now I am having a problem of debts. இவ்வளவு கடன் எப்படி ஆண்டவர் தருவார், எப்படி தீர்ப்பார்? And how God will settle all these debts? அப்போ இப்படி நம்ம யோசிச்சா அந்த ராஜா ஒருத்தர் மேல சாஞ்சிருந்தால அந்த மாதிரி நம்மளுடைய மூளை வேலை செய்யுதுன்னு அர்த்தம். So when we think like this then it is as though that person where the king was leaning we will also be like that. நம்முடைய அவிசுவாசம் எவ்வளவு பெருசு தெரியுமா? மற்றவங்க விசுவாசிச்ச கூட நம்முடைய அவிசுவாசம் அதை விடாது, அதை நோண்டி அதை கெடுக்கிறதா நம்ம முடியும். அது அதாவது அந்த அவருக்கு யாரோ ஒருத்தர் சொல்றாரு கர்த்தர் கண்டிப்பா செய்வார், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, எப்படி செய்யறாரு பார்ப்போம் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். அவர் செய்யலைன்னா ரொம்ப சந்தோஷம், என்ன விசுவாசம். Do you know how great is unbelief? It is as though that we will suppress the person who is having a faith in him. We will somehow try to destroy his faith, and when he says, what will we think? Will God do in such a way? Let us see. ஆகையால் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தினால் விசுவாசம் உண்டாகி நிச்சயமாய் என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்கிற ஒரு நிச்சயம், மூளையே யூஸ் பண்ணாத ஒரு நிச்சயம் நமக்குள் உருவாக வேண்டும். So when we hear the word of God we should have a faith in that word, and sure we need to believe that surely God will do this, and we should have an assurance in that. ஒரு பைபிள் ஸ்டடியில ஒரு சாட்சியை சொன்னேன், சிலர் வந்திருக்க மாட்டீர்கள். In one Bible study I shared about a testimony, some people would not have come. ஒரு சகோதரிக்கு 4 லட்சம் கடன்.
One sister, she had 4 lakhs of debt. பயங்கர இக்கட்டான சூழ்நிலை. She was in a very distressed state. ஆண்டவர் எப்படி கடன் அடைச்சார் தெரியுமா? Do you know how God solved her problem? அவங்க கூட பிறந்த சகோதரி சின்ன வயசுல காணாம போயிட்டாங்க. And a sister, a sibling sister, while they were very young, she was lost. இது போன வருஷம் நடந்த சம்பவம். And this happened in the last year. எப்படியோ இன்டர்நெட் மூலமா இந்த சகோதரி சுவிட்சர்லாந்துல உயிரோடு இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிட்டான். Somehow this sister found out that this lost sister was in Switzerland. உடனே தொடர்பு வச்சு சென்னைக்கு வந்துட்டாங்க ஒரு நாள் பாக்குறதுக்காக. And immediately she contacted this sister and she came to Chennai to see her. வந்து பார்த்து எத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்து அந்த சுவிட்சர்லாந்து சிஸ்டர் 4 லட்சத்துக்கு செக் கொடுத்துட்டு போயிட்டாங்க. And after so many years this sister came and when she saw this state of the sister she wrote a check of 4 lakhs and she went away. பாருங்க ஒரு நிமிஷத்துல பிராப்ளம் ஆண்டவர் எப்படி சால்வ் பண்ணிட்டார். So see how in 1 minute God has solved this problem. இப்படிப்பட்ட சாட்சியை கேட்கும்போது நம்முடைய மூளை என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு அப்படி காணாமல் போன சகோதரி இல்லையே. So when we hear such a testimony then do you know what our heart will say? We do not have such a lost sister. ஆண்டவர் வேற வழியில செய்வாருன்னு அந்த மைண்ட் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலே சமாதானத்தினாலே உங்களை நிரப்புவாராக. அல்லேலூயா. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let us close our eyes. இந்த பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் கர்த்தர் இந்த காத்திருப்பு கூட்டத்தை நமக்கு தந்திருக்கிறார். To receive this power of the Holy Ghost, God has brought us into this standing meeting. நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமாய் இருக்கட்டும். Perhaps our life is a wilderness. நாளை தின ஆகாரத்திற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கட்டும். Perhaps we do not have the next meal to the next day. இதோ கர்த்தரை விசுவாசிப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். So this is a great opportunity to trust in God. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். He is the God who calls the things as though they were not. ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உண்டாக கடவது என்று சொல்லி சிருஷ்டித்த தேவன் அவர். He is a God who created everything out of nothing. Saying it shall be done. இப்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தர போகிறார். Now God is going to give us an anointing. அந்த பரிசுத்தாவின் வல்லமையினாலே. Through that power of the Holy Ghost. நம்பிக்கை பெருக போகிறது. The hope is going to abound. அது மாத்திரமல்ல நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தினால் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது சந்தோஷம் சமாதானம் இப்பொழுது பெருக போகிறது. Not only that when you believe and when you believe in that then you will have peace and joy in the things. There is nothing. அந்த தேவன் உங்களை சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் விசுவாசிக்கத்தக்கதாக நிரப்புவாராக. And such a God is going to fill you with all joy and hope in believing. நம்முடைய முற்பிதாக்களின் தேவன். He is a God of our forefathers. இந்த CPM சபையினுடைய முற்பிதாக்களின் தேவன். He is a God of the forefathers of the CPM. இன்றைக்கும் எத்தனை போர் ஒன்றும் இல்லாத பட்சத்தில் தேவைகளை சந்திக்கிற தேவன். He is a God who meets all our needs when there is nothing to believe on. மூளையை யூஸ் பண்ணி அந்த கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை கெடுக்காதே. Do not use your brains and do not destroy the blessings God is giving you. ஞானமான கேள்விகளை கேட்டு மேலிருந்து இறங்கி வருகிற ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்காதே. Do not ask the wise questions and do not stop the blessings that is coming from above. கர்த்தர் சொன்னார் அவர் செய்வார். The Lord has said and he shall fulfill. நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய மகிமையை காண்பேன். I do believe and I shall see the glory of God. அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். He is the resurrection and the life. என் தேவைகளை சந்திக்கிற யெகோவா இரேயாய் இருக்கிறார். He is the Jehovah Jireh who meets my need. உங்களுக்கு தெரியுமா அவரை நம்பினவர்கள் இதுவரைக்கும் வெட்கப்பட்டு போனதில்லை. We know that all those who believe in him they were never put to shame. உங்களுக்கு ஞானம் இல்லையா? இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் ஞானத்தை தருவார். You know if you do not have wisdom God is giving you wisdom this night. உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லையா? இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் அபிஷேகத்தின் மூலமா அதை தருவார். If you do not have memory power that God is giving you through the anointing of the Holy Ghost. காசிலையா விசுவாசிப்பாயா எங்கிருந்தோ கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். If you do not have money believe in it God
தம்மே பரிசுத்தம் என்றயா உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார் you need to have holiness god is going to anoint you who sanctify it to you உன்னுடைய எல்லா குறைகளும் என் தேவன் தீர்ப்பார் god shall fulfill all your lackings my god shall fulfill it அந்த விசுவாசத்தின் அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்வோமா let us receive the anointing of faith now shamara tura shamara உங்களை விட பல மடங்கு உயரமுள்ளதா இருக்கலாம் listen perhaps your need might be greater many times than you அது உங்களோடு பேசும் and it will try to talk to you எத்தனை முறை என்னை தாண்டி போக நீ முயற்சி செய்தால் உன்னால முடியாது இனிமேலும் முடியாது how many times you try to cross over me you were not able to do it and you cannot do it even மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த தோல்விகளை உதாரணமாக உனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்திப்பார்
இவங்க என்ன பண்ணாங்க நீ தாண்டி போகாத உன்னால முடியாது திருப்பி போ and try to bring out all the failures that happened in the other people's life and just see they have failed and you will also fail so you cannot go you cannot go forward நீ எப்படி இருந்தியோ அப்படி தான் இருக்க போகிறாய் நீ மாற மாட்டாய் you are going to be as you were till now and nothing will change ஒரு ஜென்ம சுபாவமுள்ள இயற்கையான மனுஷனா இருக்கும்போது அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு தலகுனிஞ்சு ஆமா அப்படி தான் சொல்லிட்டு நம்ம சுருங்கி போய் வாழ்க்கை தரித்திரர்களை போல வாழ்ந்து கழி and when we were a natural man we will just allow it to speak and we will listen to it and we will just humble say that nothing will change I will be like this and we will be just like this konja per erkaneve abhishekam petirukkargal some people have already received that anointing innum abhishekam peradavargalai paarthu solugiren and I'm looking at the people and saying all those who have not received this anointing ellarum nirambikondirukkumbodhu when all people are filled with the anointing திடீரென்று உங்களுக்கும் சத்தமா பேசணும் போல இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க and suddenly you will also feel as though you have to rejoice in the spirit please do not control it அந்த சத்தம் அப்படியே வெளிய வர விட்டுருங்க and allow that voice to come out of you அது விடும்போது என்ன நடக்கும் தெரியுமா Do you know when you allow it what will happen? ஒரு பெரிய பொட்டலம் விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துவிடும். A great packet of faith it will just enter into you. அந்த விசுவாசம் உங்களுடைய கண்ணுக்குள்ள கைக்குள்ள நாக்குக்குள்ள உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களுக்கு பிரவேசிக்கும். And that faith will enter into your eyes, ears and every member of your body. அதற்கப்புறம் நீங்கள் அந்த உயரமான சவாலை பார்த்து பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் நீ எனக்கு முன்பாக சமபூமி ஆவா என்று நீ உரைப்பாய் and after that you will look unto that problem and say with faith oh great mountain what art thou you shall become a plain before me சத்தமா அபிஷேகம் இறங்கி வந்தால் தடை செய்யாதே when you have a voice of anointing do not control it
my people, my people. My beloved daughter, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். God who can quicken or raise the dead, He is moving in your midst. உனக்காக ஜீவனையும் கொடுத்து இம்மட்டுமாக அழுது புலம்பு கொண்டிருக்கிற அந்த தேவனாக கத்த உண்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். God who delivered you and your gave his life for you, he is moving in your midst. உன்னை பாவத்துக்குள்ளாகவும் உன்னை அவிசுவாசியாகவும் மாற்றிக்கொண்டு உன் கையில் சாட்டையை குடித்து உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை அடிக்க சொன்ன அந்த பிசாசானவனை அடிக்கும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையில் ஒரு சாட்டையை கொடுக்க வந்திருக்கிறார். And God has come to you and he has given you a whip so that you might smite the Satan who is trying to accuse you of your sin and your unbelief and trying to pull you down. அவர் தரும் அந்த ஆயுதத்தை வாங்கிக் கொண்டு உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை அடிக்க துன்பப்படுத்தின அந்த எதிராளியாக பிசாசானவனை விரட்டும்படியாக இப்போதே புறப்படு. Right now, start to smite that person who is trying to work against your God. Oh daughter, receive the anointing that is appropriate for that. It is very much beside you. My child, why are you troubled in my presence? Is it not am I leading you? Where is your faith? As a God who created everything, I am standing before you. Is there anything that is too difficult for me? Behold my child, I am able to do all things for you, saith the Lord. My child. Your days of trial are ended. Because you yielded yourself to me in all your trials. I made you victorious. My child, my grace is sufficient for you. I am able to lead you, saith the Lord. Jesus, praise you, Jesus. இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தினார்.
Hitherto God has led us. இனிமேலும் நடத்துவார். Henceforth he shall lead us. குறிப்பாக இந்த கொஞ்சம் காலத்தில் நாம் எல்லாரும் மொத்தமாக கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். Especially all together in at a few more time we are all going to enter into Canaan. அந்த ஏழு ஜாதிகளை ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். God shall give us the faith to overcome that seven nations. மந்திரவாதி பிலேயாம் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அவனை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவார். Though the magician Balaam might rise against us, God will strengthen us to overcome him. பாசான் சீஹோனின் ராஜாக்களாகிய ராட்சதர்கள் நம்மை எதிர்க்க வந்தாலும் அவர்களை நாம் ஜெயித்து பிரவேசிக்க போகிறோம். Though the giant kings Bashan and Sihon they might come against us, God shall strengthen us to overcome them. அமலக்கரே போல நம்மை சோர்வடை செய்ய வல்லமைகள் வந்தாலும் கர்த்தர் விசுவாசத்தின் மூலமாக நம்மை தைரியப்படுத்துவார். Though the power of Amalekites might come to subdue us, to weary us, God shall strengthen us to overcome them. முழு உலகம் நம்மை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சேனையாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். God shall change us as an army so that the whole world might fear us. இப்பொழுது உலர்ந்து போன எலும்புகளை போல் இருக்கலாம். Perhaps now we are as dried bones. ஆனால் தேவன் நம்மேல் அவருடைய சுவாசத்தை ஊதப் போகிறார். But God is going to breathe out his life. உலகத்தை கலக்கக்கூடியதான மகா பெரிய சேனையாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். God is going to change us a great army where all the world is going to fear us. கௌஷபா நாம் மங்கராதுடா திடாந்தியங்க சம்பர மங்கினா சமன மங்கராதுடா. கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற விசுவாசத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு, நாம் எல்லாரும் பரிசுத்தத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும். Our project point is we all should be preserved in holiness. மாலிவர்களை பிள்ளைகளை ஊழியக்காரர்களை விசுவாசிகளை யாரையும் விடாமல் பிசாசு அநேகரை தீட்டுப்படுத்த முயற்சி செய்கிறான். And sparing not our children, the young people, the believers and servants of God, he is all, Satan is always trying to defile them. நம்முடைய யுத்தங்களில் போராட்டங்களில் கர்த்தர் ஜெயத்தை தர வேண்டும். In all our battles, in all our struggles, God should give us the victory. நம்மிடத்தில் கிட்ட வருகிறதான அந்த பிசாசினுடைய தலை நசுக்கப்பட வேண்டும். And the head of Satan which is trying to come near us, it should be bruised. அந்த வல்லமைகள் ஓடி போக கூடாது, நம்ம கையில மாட்டி விட வேண்டும். Power should not go away from us but it should be caught in our hands. அந்த கிட்ட வரும்போது கர்த்தர் நம்மேல் ஒரு அபிஷேகத்தை ஊற்றி அதனுடைய தலையை மிதிக்க நம்மை பலப்படுத்த வேண்டும். When it comes near us, God should command his anointing and we should smite, bruise its head. பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருந்தவர்களை அபிஷேகம் பண்ணி அதன் மேல் பாய கர்த்தர் வல்லமை தர வேண்டும். God should give us the power all to all those people who till now are trying to run away. God should send them to overcome that power. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.